ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஹீ ஸ்பீக்ஸ் எஸ்டர்டே. இந்த வாக்கியத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, அப்போ ஸ்பீக்ஸ் அப்படின்னு வரக்கூடாது. அந்த வேலையை குறிக்கும் வார்த்தை, அந்த வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஸ்பீக் கடந்த காலம், ஸ்போக் ஹீ ஸ்போக் எஸ்டர்டே. இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்கிற சென்டென்ஸை பார்த்து அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அது கிராமர் மிஸ்டேக்கா இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு லேர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த கிராமர் ரூல் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஹை, வெல்கம் யூ டு தி சேனல் செட்டாக். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். பிரின்ஸ்பால் ஒரு சர்க்குலர் எழுதுகிறார், முதல்வர் சுற்றறிக்கை எழுதுகிறார். அதை த பிரின்ஸ்பால் ரைட் த சர்க்குலர் அப்படின்னு சொல்லலாமா? வி ஆர் புட்டிங் த பென்சில்ஸ் இன் டு அவர் பேக்ஸ். நாங்கள் அந்த பென்சில்களை எங்கள் பைகளுக்குள் வைத்து கொண்டிருக்கிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிரின்ஸ்பால் சர்க்குலரை எழுதுறது நிகழ்காலத்தில் நடந்துச்சுன்னா ரைட்ஸ் அப்படின்னு வரணும். ஏன்னா அந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப முக்கியமான ரூல் ஃபாலோ பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே சப்ஜெக்ட் முதல்வர், அது சிங்குலர் ஒருமை, அதனால் ரைட்ஸ் த பிரின்ஸ்பால் ரைட்ஸ் த சர்க்குலர். அதுவே பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா த பிரின்ஸ்பால் ரோட் த சர்க்குலர், WROTE. ரெண்டாவது சென்டென்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நான் கொடுத்துருந்தேன். புட்டிங் PUTING அப்படின்னு கொடுத்துருந்தேன். PUTTING இஸ் தி கரெக்ட் வேர்டு. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஹீ கால்ஸ் மீ லாஸ்ட் வீக், அவர் போன வாரம் என்னை கூப்பிட்டார். ஹீ ஷால் ஒர்க்டு நெக்ஸ்ட் வீக், அவர் அடுத்த வாரம் வேலை செய்வார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போன வாரம் அப்படிங்கிறது கடந்த காலம், அவர் போன வாரம் என்னை கூப்பிட்டார். ஸோ கால்டு, ஓகே. CALL அப்படிங்கிறது ஒரு வேர்ப், கால் அப்படின்னா கூப்பிடுறது. கால்டு அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஹீ ஷால் ஒர்க் நெக்ஸ்ட் வீக். ஷால் வில் வந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஹீ ஷால் ஒர்க், ஹீ ஷால் ரீட், ஹீ வில் டூ, அந்த மாதிரி. ஹீ யூஸ்வலி கம்ப்ளீட்டட் த டெய்லி. த டெய்லி அப்படிங்கிறது என்னது? டெய்லி அப்படின்னா தினசரி அப்படின்னு அர்த்தம். அப்போ நாளிதழ்கள், ஓகே, நியூஸ் பேப்பர்ஸை நம்ம த டெய்லி அப்படின்னு சொல்லலாம். அவர் நியூஸ் பேப்பர்ஸை படித்து முடிச்சிருவார். த சீ வாஸ் ப்ளூ, கடல் நீல நிறமாக இருக்கிறது. தே ஸ்பீக்ஸ் லவுட், அவர்கள் சத்தமாக பேசுகின்றனர். இந்த மூணு வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த யூஸ்வலி, ரெகுலர்லி, இந்த மாதிரி வார்த்தைகள் வழக்கமாக செய்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி வழக்கமாக செய்கிறத சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும். ஹீ யூஸ்வலி கம்ப்ளீட்ஸ் த டெய்லி, ஓகே. ஸோ கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தையோட எஸ் ஆட் ஆயிருக்கு. ஹீ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலராக இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரூல் அப்ளை ஆயிருக்கு. லாஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், தே ஸ்பீக்ஸ் லவுட் அப்படின்னு இருந்துச்சு. இங்கே தே அப்படிங்கிறது பன்மை, அதனால் தே ஸ்பீக் லவுட். ஸோ வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அவர்கள் சத்தமாக பேசுகின்றனர். சத்தமாக பேசினர் அப்படின்னா தே ஸ்போக் லவுட். கடல் நீல நிறமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. அப்போ அதை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் எப்பொழுதுமே. த சீ இஸ் ப்ளூ, த சீ வாஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்சஸை பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். அவங்க எப்போவுமே நடந்து தான் போவாங்க, இது அவர்களுடைய வழக்கம். தே வாக்டு ஆல்வேஸ், இட் இஸ் தேர் ரொட்டீன். த தாஜ்மஹால் வாஸ் பியூட்டிஃபுல். ஹீ ஒர்க் ஹார்ட் எவ்ரிடே, அவர் தினமும் கடினமாக வேலை செய்கிறார். இந்த மூணு வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த மூணு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது. ஓகே, தே வாக் ஆல்வேஸ். ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை என்னது? எப்போதுமே. ஸோ எப்போதுமே செய்கிற ஒரு விஷயம், ரொட்டீனாக பண்ணுற ஒரு விஷயம், ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம், அதை எப்போவுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ தே வாக் ஆல்வேஸ், இட் இஸ் தேர் ரொட்டீன். த தாஜ்மஹால் வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருந்துச்சு அந்த சென்டென்ஸ். ஸோ அழகாக இருந்தது அப்படின்னு அர்த்தம், ஆனால் இப்போ அழகாக இல்லை அப்படின்னு அர்த்தமும் வந்துடுது. அப்போ த தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல் தான் எப்போவுமே. ஸோ எப்போவுமே அது அழகாக இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும். அதே மாதிரி எவ்ரிடே ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். ஸோ ஹீ சிங்குலர்,
அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கு. ஹீ ஒர்க்ஸ். தே ஆர் ரைட்டிங் த எஸ்ஸேஸ். அவர்கள் கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கின்றனர். யூ நோ த கவர்மெண்ட் ரூல்ஸ். உங்களுக்கு அரசு விதிகள் தெரியும். டுடேஸ் வெதர் இஸ் நைஸ். இன்றைய காலநிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே ஆர் ரைட்டிங். WRITING. WRITTING அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதே மாதிரி கவர்மெண்ட் GOVERNMENT. அந்த என் அப்படிங்கிற எழுத்து சைலண்ட் லெட்டர். யூ நோ த கவர்மெண்ட் ரூல்ஸ். டுடேஸ் வெதர் இஸ் வெரி நைஸ். WHETHER அந்த வார்த்தை தான் நான் கொடுத்துருந்தேன். இது ஆக்சுவலாக ஹோமோஃபோன்ஸ், அதாவது ஒரே உச்சரிப்பில் இருக்கிற வெவ்வேறு அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். வெதர் வெதர். காலநிலை அப்படிங்கிற வார்த்தை WEATHER. He do not understand. அவருக்கு புரியவில்லை. He did not use the mobile yesterday. அவர் நேற்று மொபைல் பயன்படுத்தவில்லை. We work last month. நாங்கள் சென்ற மாதம் வேலை செய்தோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He does not understand. Do அப்படிங்கிற வார்த்தை பன்மை, அதாவது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். He does not understand. Does அப்படிங்கிறது சிங்குலர். He did not use. நான் யூஸ்டு அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ தட்ஸ் த மிஸ்டேக். ஸோ டிட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் ஃபார்ம். அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஹீ டிட் நாட் யூஸ்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹீ டிட் நாட் யூஸ். ஹீ டிட் நாட் டெல். டிட் அப்படிங்கிற வார்த்தையை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். அதே மாதிரி வி ஒர்க் லாஸ்ட் மந்த் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறது கடந்த காலம். ஓகே, நாங்கள் சென்ற மாதம் வேலை செய்தோம். ஸோ ஒர்க்டு. ஸோ வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஹீ ஸ்பீக்ஸ் எஸ்டர்டே. தே வில் டாக் டுமாரோ. ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தை கடந்த காலம், நேற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ ஸ்போக் எஸ்டர்டே. தே வில் டாக் டுமாரோ. வில் ஷால் அப்படிங்கிற வார்த்தையை ஃபாலோ பண்ணுறவ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். தே வில் டாக் டுமாரோ. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கணும், இல்லைனா ஐ ஆம் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கணும். ஐ கேன் ஏபிள் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரே வாக்கியத்தில் கேன் ஏபிள் அடுத்தடுத்து வரக்கூடாது. ஏன்னா ரெண்டு அர்த்தங்களும் ஒன்று தான், அதாவது முடியும் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஸோ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ ஆம் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வரக்கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ், அதாவது எரர் கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் பண்ணோம். அதிலிருந்து நம்ம நிறையா கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.